வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே, மற்றொரு புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மகர ராசி. இன்றைக்கு நம்ம பார்க்க போவது கும்பராசி. இந்த 2024 வருடத்தில் குரு பயிற்சி என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த குரு பயிற்சியானது சரியாக ஏப்ரல் 30 என்று நடைபெறுகிறது. மேஷராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயரவிருக்கிறார். இந்த அமைப்பு என்பது கும்பராசினியர்களுக்கு எப்படியாக இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். கும்பராசி காலபுருஷனுடைய 11 வீடு, சனி பகவான் மூலத்ரிகோணஸ்தானம் அடையக்கூடிய வீடு இந்த வீடு. இந்த கும்பராசி நேயர்கள் இப்போ தற்சமயம் 7.5 சனியில் ஜென்ம ராசியில் 7.5 சனி சஞ்சாரம் செய்வதால் மிகுந்த அவஸ்தைக்கு உண்டாகி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது உண்மையை சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக தான் வருது. இது எப்படி ரிலீஃப்? கிரகங்களில் 9 கிரகங்கள், இதில் வந்து 5 கிரகங்கள் மிக வேகமாக சுழலக்கூடிய கிரகங்கள். ஒரு 4 கிரகங்களானது பர்மனண்ட்டாக, அதாவது ஒரு வருடத்திற்கு மேலே தான் மூவ் ஆவாங்க. அப்படி இருக்கக்கூடியதில் குரு, ராகு, கேது, சனி பகவான். குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் செய்வார். ராகு கேது ஒரு பயிற்சி என்பது 1.5 ஆண்டுகளுக்கு, 18 மாதங்களுக்கு ஒரு முறை சரியாக நிகழும். அதே மாதிரி சனி பகவான் என்பவர் 9 கிரகங்களிலுமே மந்த காரகன் என்று அழைக்கப்படுகிறார். மந்தகன் காரகன்னா கொஞ்சம் சோம்பேறியாக மூவ் பண்ணக்கூடியது, மெதுவாக மூவ் பண்ணக்கூடியது. அந்த சனி பகவானவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவதற்காக 2.5 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்கிறார். அதே நேரத்தில் சந்திரன் 2.5 நாளில் ஒரு ராசியை கடப்பார். இதுதான் உள்ள வித்தியாசம். இப்போது இந்த கும்பராசி நேர்கள் அஷ்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனியுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கடன் தொல்லை எல்லாத்துக்கும் மேலே 7.5 சனினா என்ன? 7.5 சனினா சிம்பிளாக சொல்லணும்னா சந்திரன் என்பது மைண்டுங்க, உங்களுடைய மனசு. அந்த மனசு, அது மேலே சந்திரன் மேலே வந்து சனி வந்து உட்கார்றாருன்னு சொன்னால் அது வந்து 7.5 சனி. அதாவது மனசை வந்து சனி பிடிப்பது. அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும்? 7.5 சனியிலனா மைண்டு வேலை செய்யாது. இந்த மைண்டு வேலை செய்யுதுன்னு சொன்னால் வாயில் வர வார்த்தைகள் தப்பாக வரும். இந்த வாயில் வர வார்த்தைகள் தப்பாக வந்துன்னா செய்கிற வேலையும் தப்பாக தான் இருக்கும். அப்போ உறவுகளில் பாதிப்பு, பணப்பரிவர்த்தனையில் இஷ்யூஸு, பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, இப்படி உடல் ஆரோக்கியம் போன்ற பல விஷயங்கள் இந்த 7.5 சனியுடைய தாக்குதலினால் நிறைவேறும். இப்போது சனி பகவான் 2 விதத்தில் வேலை செய்வார். ஒன்று, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவர் நல்லபடியாக இருக்காருன்னு சொன்னால் நல்ல பலனை செய்வார், தவறான முறையில் இருக்காருன்னு சொன்னால் தவறான பலன்களை செய்வார். ஆனால் கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி பகவான், அதாவது அஷ்டம சனி மற்றும் 7.5 சனியில் வரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக 100%க்கு 100% பனிஷ்மெண்ட்டை தான் கொடுப்பார். அவர் கர்ம காரகன், அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளுக்கும் நீதிபதியாக தன்னுடைய தீர்ப்பை வழங்கவே சனி பகவான் வருகிறார். 30 ஆண்டுக்கு 1 தடவை நல்லா வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷத்துக்கு 1 தடவை கெட்டு போனதும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் ஒரு பழமொழி. அது சனி பகவானை வச்சு சொல்லக்கூடிய பழமொழி தான். அப்படிப்பட்ட சனி பகவான் இன்றைக்கு கும்பராசினியர்கள் மனசில் கடுமையான கவலை, சோகம், எதிர்காலத்தை நினைத்து பயம், இதை தவிர தடுமாற்றம், முடிவெடுக்க முடியாத தன்மை, எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தடைகள், தாமதங்கள், இதற்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, தற்சமயம் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அல்லாத துயரம், அதாவது தீராத கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வருகிறார் என்றால் அது மிக இல்லை. அது ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட 2 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் பங்குக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத வார்த்தைகளை வாயிலிருந்து பிடுங்கி வச்சு அது மூலிமா வம்பு வழக்கு தகராறை கொண்டு வந்து விடுவார். இது ஒரு பக்கம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இப்பொழுது உபதயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 இடத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் 30 சரியாக உங்கள் ராசிக்கு 4 இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு மாறும்பொழுது 2 அதிபதி கேந்திரம் ஏறுகிறார் என்ற பொருள். கேந்திரம் அப்படின்னு சொன்னால் 1, 4, 7, 10 இந்த இடங்களை கேந்திரஸ்தானம்னு சொல்கிறோம். கேந்திரம்னா வேற ஒன்றும் இல்லை, மத்திய இடம், அதாவது சென்டர் பிளேசஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் இப்போது இந்த மாதிரி வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 4 இடம் ஆதிபத்தியம் என்ன, 4 இடத்திற்கு என்னென்ன விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் ஆரோக்கியம், தாயாருடைய நலன் மட்டும் இல்லாமல் வீடு, வாகனம், சொத்து போன்றவைகள் இந்த 4 இட குருவினால் நடக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு 3 இடத்திலிருந்து உபதேசஸ்தானத்திலிருந்து 4 இடம் வரும்பொழுது உங்களுக்கு இது நாள் வரை கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள், அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலம். அதாவது ஏழரை சனி உங்களுக்கு ஜென்மராசியில் இருக்கிறதுனால பிரச்சனை தான், அதை யாரும் மறுக்க முடியாது, பொய்யெல்லாம் பேச முடியாது, உண்மையை தான் சொல்ல முடியும். சனி ஏழரை சனி இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும், அதை சமாளிக்கத்தான் வேணும், ஜீரணிக்க தான் வேணும். உப்ப தினமும் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். எல்லாருக்கும் சனி கெட்டது செய்கிறதில்ல, அது சனியுடைய வேலையும் இல்லை. சனி பகவான் கொடுப்பது எல்லாம் வந்து அடி அல்ல, அனுபவம். அந்த வகையில் இந்த நான்காம் பாவத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்கிறார். அதாவது ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாருன்னு சொன்னாலே போரும், குரு பார்வை கோடி நன்மை. குரு பகவானை பொறுத்த மட்டில் ஒரு முழு சுபக்கிரகம், அவர் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு வலு அதிகம். இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை உண்மை. அந்த அடிப்படையில் கும்பராசியுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் பார்க்கறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு, வெளிநாட்டில் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணுறது, வேலைக்காக காத்திருக்கிறது, வெளிநாட்டில் திருமணம் செய்யக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடியது, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு லாட்ரி அடிக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு வருஷம் அதற்குண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஜாக்பாட் வாங்குவாங்க, $1, $1 கொடுத்து வாங்குவாங்க. அதில் சத்தியமாக சொல்லணும்னா இந்த வருஷம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் த லாட்ரி அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லும்போது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மையானது, அதற்குரிய சாத்தியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பார் குரு பகவான். அதாவது உங்களுடைய பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம், அதை குரு பார்க்கிறாருன்னு சொன்னால் கும்பராசியில் இவ்வளவு நாளாக, இவ்வளவு வாரங்களாக, மாதங்களாக, ஆண்டுகளாக இருந்து வந்த தொழில் முடக்கங்கள், அதாவது ரியல் எஸ்டேட் துறை, அரசியல் துறை, ஹோல்சேல் டீலர்ஷிப்பு, ஹோட்டல், பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட் ஷோரூமு, இதையெல்லாம் வைத்திருக்கிறவர்களுக்கு தொழில் முடக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தொழில் முடக்கத்தை காலி பண்ண தான் இந்த குரு பகவான் பெயர்ந்து வராருன்னா அது மிக இல்லை. அப்போ குரு பகவான் பார்க்கக்கூடிய சமசப்தம பார்வை ஏழாம் பார்வையினால் உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். அதாவது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ், ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க, மூணு பிரான்ச்சு, அஞ்சு பிரான்ச்சு தொடங்கக்கூடிய யோகங்கள்லாம் அவர் ஏற்படுத்துவார். கும்பராசியில் இருக்கக்கூடிய சில நேயர்கள், ஏன் பல பேர் சொல்லலாம், நெகட்டிவான மைண்ட் செட்டோட இந்த வீடியோவை தயவு கூர்ந்து பார்க்காதீங்க. யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் என் பின்னாடி வாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க அப்படியே டோர் திறந்துருக்கு, வெளியில் போயிடலாம். எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் கிடையாது. அதாவது நம்பினார் கெடுவதில்லை, இது நான்கு மறை தீர்ப்பு என்ற வாக்கியத்திற்கு இணங்க குரு பயிற்சியானது கும்பராசிக்கு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் வருது. இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது தவிர அவருடைய ஒன்பதாம் பார்வையால், சிறப்பு பார்வையால் பன்னிரெண்டாம் வீடு உங்களுடைய மகர ராசியை அவர் பார்க்க இருப்பதினால் உங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது மனைவியோட நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு சொந்தம், பந்தங்கள், பாசம், அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி கணவருடைய அன்பும் மனைவிக்கு கிடைக்கும். பிரிந்து போன கணவன் மனைவிக்கு இந்த வரக்கூடிய ஓராண்டு என்பது கும்பராசியில் இருக்கக்கூடிய பிரிந்து போன கணவன் மனைவிக்கு ஒரு வரப்பிரசாதமான ஆண்டு. நினச்சே பார்க்க முடியாத அளவிற்கு திடீர்னு ஒரு அன்பு வரும் கணவர்கிட்டருந்து. இவராக இப்படி நம்மகிட்ட அன்பாக இருக்காருன்னு உங்கள் மனசை சஞ்சலப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி மனைவி இந்த எம் பொண்டாட்டியாக என்கிட்ட ஆசையாக பேசுகிறா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சில அதிர்ச்சிகள் நடந்தே தீரும். ஆக இன்ப அதிர்ச்சிகளை கொடுப்பதற்காக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட, எத்தனை தடைகள் வந்தாலும் கூட, எத்தனை தாமதங்கள் வந்தாலும் கூட, இறைவனுடைய அருளும் அவர் மீது நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டுமே தான் உங்களை காப்பாற்ற முடியும். வருகின்ற குரு பயிற்சிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பரிகார மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் 21 முறை நீங்கள் ஜபம் செய்து வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கவே முடியாத அளவிற்கு வெற்றிகளை குவித்து தரும் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.